என்றும் இன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லாமே வந்து இன்றைக்கி ஓப்பன் புக் சிஸ்டத்தில் ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா, சார் ஆன்லைனுடைய எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, வேல்யூவேஷன் லிபரலாக இருக்குமா, எல்லாருமே ஆல் பாஸ் போட்டுருவாங்களா, எப்படி சார் இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா சார்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அது குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அத்தனையுமே வந்து ஓப்பன் புக்லேயே வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். இதை நான் முத முறையாகவே ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் அதை சொல்லியிருந்தேன். ஏற்கனவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அப்படிங்கிறத ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அதுபோலவே இது எல்லாமே ஓப்பன் புக் சிஸ்டத்தில் தான் இது நடந்தது. ஸோ இன்னமும் அடுத்த செமஸ்டர் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக இது ஓப்பன் புக் சிஸ்டத்துக்கு தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு நடந்த ஓப்பன் புக் சிஸ்டத்தில் எல்லாருடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்சர்வேஷன் ஒன்று முக்கியமாக இருந்தது. அதை தான் நான் உங்களோட இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சார், ஓப்பன் புக் சிஸ்டம் சொன்னாங்களே, புக்கில் கொஸ்டின் இருந்ததா சார், அந்த கொஸ்டினுக்கு விடையை வந்து பார்த்து எழுத முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்ட விஷயம் என்னென்னா, சார் புக்கில் தேடி பார்த்தேன் சார், ஆன்சரே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கொஸ்டின் செட்டருக்கு ஒரு மைண்டு என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினை வந்து நீங்கள் புத்தகத்தில் அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோ அல்லது அழகப்பா யூனிவர்சிட்டியோ அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ எந்த கொஸ்டின் பேப்பருமே நேரடியாக கேள்வி கேட்காம கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி தரம் இருந்தது. ஸோ நான் பார்த்த வரைக்குமே அப்படி தான் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணதை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் அதை வச்சு சொல்கிறேன், நிச்சயமாக இதனுடைய வேல்யூவேஷன் லிபரலாக பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் பாஸ் மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஆல் பாஸ்ன்னு ஏற்கனவே ஒரு சிஸ்டம் சொன்னாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு மினிமம் மார்க்கு தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்பட்டு கேட்டாங்க. பட் ஓரளவுக்கு நல்லா எழுதினவங்க, கேள்வியை மிஸ் பண்ணாமல் எழுதினவங்க, அதே போல் தெளிவாக வந்து விடையை வந்து சுருக்கமாக எழுதினவங்க, அத்தனை பேத்துக்கு நல்ல மார்க் கிடைக்குங்க. இதை மால் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, மிஸ்மேட்சிங், அதாவது பார்த்திங்கனாக்கா உங்களோட கையெழுத்து வந்து மிஸ்மேட்சிங்காக இருந்தாலோ வேறு பிரச்சனைகள் இருந்தாலோ வித்ஹெல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரச்சனைகளுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் சொல்கிறேன். மற்றவங்க அத்தனை பேருக்குமே 99% நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை எழுதுன அத்தனை பேருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மேற்கொண்டு படிங்க. உங்களால் படிக்க முடிஞ்ச வாய்ப்பு இருந்ததுன்னா எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அதை என்னோட கேட்டு தெரிஞ்சு, நிச்சயமாக என்ன கோர்ஸ் வேணுமோ 999-438-6671 என்னோட நேரடியாக பேசி எந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணும், எது ரெக்கக்னைசிட்டி, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கான அடித்தளத்தை இப்போயே ஆரம்பிங்க. உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். எங்களோட அரைஸ் ஹையர் ஸ்டடீஸ் வழியாக எல்லா உதவிகளும் சலுகைகளும் வழிகாட்டுதல்களும் எல்லாமே வந்து முறையாக நம்ம செய்கிறோம். ஸோ என்னோட தொடர்பு கொண்டு பேசுவதற்கு 999-438-6671 அப்படிங்கிற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்களுடன் என்றும் இனியவன்.